ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதலடியாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ஆட்சி தரப்புலேருந்து வரக்கூடிய சிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றத கேட்பீங்க. சூப்பர் மார்க்கெட் அல்லது மளிகை கடையிலே உங்களுக்கு கிடைக்கிது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் எங்கே கடைக்கு ஏற்றிட்டு போகிறப்ப இந்த மாதிரி வந்து கை காமிச்சு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்கி கொடுக்கலாமா, சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்குண்டான வீடியோ தாங்க இது. நான் வந்து சாப்பிட்டே காமிக்கிறேன் இதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத. முதல் விஷயமாக நம்ம வந்துட்டு சாப்பிட்டு காமிப்போம். ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. 5 ரூபாய் மட்டும்தாங்க. உள்ளார வந்து சிப்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தக்காளி டேஸ்ட் வந்து உடையது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து மொறுமொறுப்பாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. தக்காளி பவுடர் அந்த வாசனை வந்து நல்லாவே தெரியுதுங்க. இது வந்து எத்தனை கிராம் அப்படின்றத கேட்பீங்க. 16 கிராம் தான் இதோட நெட் வெயிட்டு. இது வந்து 4 மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காற்று ஈரப்பதம் எல்லாம் இருக்கனால நமத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வந்து முருங்கப்பா சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து மிளகாயெல்லாம் அதிகமாக சேர்க்கலை. இதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா தக்காளியோட வாசனையை நீங்கள் வந்து உணர்வீங்க. அடுத்தபடியாக இதில் வந்து ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரஸ் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் இருக்கிறாலும் ஒன்றும் வந்து இருக்காதுங்க, நல்லாயிருக்கு, எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை. ஃபீட்பேக் நீங்கள் தெரிகிற அளவு ஒன்று வந்து இருக்காதுங்க, நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சிப்ஸு இந்த சிப்ஸை ரெடி பண்ண என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அரிசி கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு இருக்குது. சோளம் சேர்த்துருக்காங்க, வெஜிடபிள் ஆயில் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு சர்க்கரை கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்காங்க, உப்பு சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க, இஞ்சி சேர்த்துருக்காங்க, மிளகு உங்களுக்கே தெரியும் இதில் வந்துட்டு மிளகு சேர்த்துருக்காங்க, மஞ்சள் சேர்த்துருக்காங்க, ஜீரகம் சேர்த்துருக்காங்க, வாசனைக்காக ஏலக்காய் இதில் வந்துட்டு கடைசியாக சேர்த்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி ப்ராண்டில் வந்துட்டு நிறையா வந்துட்டு போட்டுட்ருக்கோம், நல்லாயிருக்கு எல்லாமே. அடுத்தபடியாக நம்ம இதை 100 கிராம் அளவு சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த அளவு எனர்ஜிலாம் சேரும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனர்ஜி 555 கலோரிகள் வரைக்கும் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் உடலுக்கு தேவையான ஒன்று 54 கிராம் வரைக்கும் இருக்குங்க. ப்ரோட்டீன் 6 கிராம் வரைக்கும் இருக்குது. ஃபேக்ட் இதை சாப்பிட்னால ஃபேக்ட் எந்த அளவு சேரும் அப்படிங்கிறத பார்ப்போம். 35 கிராம் வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப வந்து நல்லாயிருக்கு, மொறுமொறுப்பு தன்மை நல்லாவே இருக்குது, டேஸ்ட் நல்லாவே இருக்குது, உப்பு நல்லா தெரியுது, மிளகாய்த்தூள் அவ்வளோ அதிகமாக இல்லை, கொஞ்சம் மைனூட்டாக தான் இருக்குது, தக்காளி வாசனை சூப்பராக இருக்குதுங்க. இதில் வந்து சில ஃப்ளேவர்லாம் இருக்குது, நான் வந்துட்டு ஒரு 4 ஃப்ளேவர் போட்டிருக்கேன் சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களே சாப்பிட்றது அப்படின்னாலும் உங்களோட குழந்தைகளுக்கு தரது அப்படின்னாலும் நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைப்படாதவாறு காற்று போகாதவாறு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சிப்ஸாக தான் தெரியுது. நம்மளோட சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களோட ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நம்பி சாப்பிடலாம், நல்லாயிருக்கு.